ஆண்டவராகிய இயேசுவின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தி வாழ்வின் அர்த்தமுள்ள வாழ்க்கை, இந்த குவாலிட்டி லிவிங், தரமான வாழ்க்கை, இதை குறித்த முதலாம் பாகத்தில் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். தரமான வாழ்க்கை வாழ்வது எப்படி? இன்றைக்கு அநேகர் வாழ்கிறார்கள், ஆனால் தரமுள்ள வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கேள்வி. தேவன் உங்களை என்னையும் ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். இதை முந்தின செய்திகளை பேசியிருக்கிறேன். ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன் அல்ல, உலகத்தின் தரம் வேறு. இது என்னுடைய முதல் குறிப்பிலே பேசியிருக்கிறேன். உலகம் எதிர்பார்க்கிற தரம் வேறு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற தரம் வேறு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தரம் குறித்து ஒரு 5 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிறேன். நம்பர் 1, தேவன் எதிர்பார்க்கிற முதலாவது தரம் என்னவென்றால், அது அவரோடு கூட நெருங்கி வாழ்வது. வாழ்க்கையிலே எல்லா மனிதருக்குமே 2 முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறது. 1, அவனுடைய பிறப்பு. இன்னொன்று, இறப்பு. இது அநேகருக்கு தெரியும், ஆனால் அதனுடைய மேன்மை புரிந்து கொள்வதில்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 9:5, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. 2 வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உயிரோடு இருப்பவர்கள். 2வது, மரணம், மரிப்பவர்கள். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், தரமுள்ள ஒரு வாழ்க்கை. இங்கே இந்த 2023 வரை எத்தனையோ மனிதர்கள் பூமியிலே வாழ்ந்தார்கள். உங்கள் உறவினர்கள், என் உறவினர், என் தகப்பன், என் தகப்பனுக்கு தகப்பன், அவருடைய தகப்பனார், அவங்க பேரெல்லாம் நமக்கு ஞாபகம் தான் தெரியல. எத்தனையோ பேர் பிறந்தார்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வாழ்க்கை அல்ல. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அன்பர்களே, மறக்கப்படுகிற வாழ்க்கை அல்ல, இது ஒன்று சாதனை. அதுதான் தரமுள்ள வாழ்க்கை. திரும்பவும் படிக்கிறேன். 1, உயிரோடு இருப்பது. இன்னொன்று, மரிப்பது. இன்றைக்கு அநேகருக்கு வாழ்வின் அந்த இன்னொரு பக்கம் புரியவில்லை. உயிரோடு இருக்கிறது புரியும், சம்பாதிக்க வேண்டும், அதை இப்படி வாழ வேண்டும், அடுத்துல ஏமாத்தணும், இது என்ன எவ்ரிதிங். ஆனால் வாழ்வின் இன்னொரு பக்கம் என்னவென்றால், வசனம் சொல்கிறது, தாங்கள் மரிப்பதை அவர்கள் அறியார்கள். அவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் மரணத்துக்கு பிறகு தன் வாழ்க்கை என்ன, ரொம்ப பேருக்கு புரியல. அப்படி அதை புரிந்து கொண்டிருந்தால் இந்த கொலைகள் இல்லை, கற்பழிப்பு இல்லை, அடுத்துல ஏமாற்றுதல் இல்லை, அபகரிப்பு இல்லை, குடும்பங்களிலே பிரிவுகள் இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் வாழ்க்கை, ஏதோ சாதித்தோம் நினைக்கிறார்கள். இல்லை, சாதிக்கவில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தேவன் தந்த வாழ்க்கை. நமது வாழ்விற்கு முடிவிலே ஒரு அர்த்தம் தேவை. இந்த வார்த்தை கவனிங்கள், வாழ்க்கையின் முடிவுக்கு ஒரு அர்த்தம் தேவை. இன்றைக்கு நிறைய பேர் அர்த்தம் இல்லாமலே வாழ்கிறார்கள், அர்த்தம் இல்லாமலே மறிக்கிறார்கள். ஆரம்பத்தில் சொன்னேனே, அவருடைய பேர் முதலாய், அழகாய் ஆவியான சொல்கிறார், அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. சின்ன கேள்வி, உங்களுடைய தாத்தா பேர் உங்களுக்கு தெரியும், அவருடைய அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் வாழும் இந்த காலத்தில் உங்கள் பெயர் மறக்கப்படக்கூடாது, உங்கள் போர்வர் மறக்கக்கூடாது, திருச்சபை மறக்கக்கூடாது, இந்த சமுதாயம் மறக்கக்கூடாது, பரலோகம் மறக்கக்கூடாது. எனவே 87 சங்கீதத்தில் இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். அப்படியானால் சொல்லப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதாவது நான் சொல்ல வந்த இன்னொரு குறிப்பு என்னவென்றால், ஒரு பயனற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு பயனுள்ள வாழ்க்கை. கனியற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு கனியான வாழ்க்கை. சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு சும்மாவே வாழ்ந்து சும்மாவே மறிக்கிறோம் அல்ல. ஏ லைஃப் வித் ஃபுல் ஆஃப் மீனிங், ஒரு பயனுள்ள வாழ்க்கை. முதலாவது, உங்களுக்கு பயனுள்ளா இருங்கள், உங்கள் குடும்பத்திற்கு பயனுள்ளா இருங்கள், உங்கள் திருச்சபைக்கு பயனுள்ளா இருங்கள்,
உங்களை அழைத்த தேவனுக்கு பயனுள்ளாயிருங்கள், பரலோகத்திற்கு பயனுள்ளவராயிருங்கள். என கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஒரு யூஸ்ஃபுல் டு காட். உன் திருச்சபைக்கு நீ பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கிறாயா? உன் ஊழியனுக்கு நீ பயனுள்ள பாத்திரமா இருக்கிறாயா? ஏதோ போகிறாய், உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ போவதல்ல, மற்றொரு ஆசீர்வாதத்திற்காக. இந்த ஊடகத்தில் பேசுகிறோமே, விளம்பரங்களுக்கு அல்ல. நீங்கள் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னேன், தரமான ஒரு வாழ்க்கை, எ குவாலிட்டி லைஃப். ஒரு தரமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் உடைய வாழ்க்கையின் முடிவை நீங்கள் உணர வேண்டும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அதாவது மரணத்திற்கு பிறகு இந்த வாழ்க்கையில அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வீரனால் வேதம் சொல்கிறது ஒரு பலனும் இல்லை. இந்த வாழ்க்கை ஒரு பலனுள்ள வாழ்க்கையாக, பயனுள்ள வாழ்க்கையாக, பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை அமைய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? அதற்கு என்ன வேண்டும்? கவனியங்கள், நல்ல ஒரு தீர்மானம். ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு. தீர்மானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. அந்த இருபத்தின் தீர்மானம் அவளை சரித்திரத்திலே சாதனையாளன் நான் மாற்றிற்று. த டிசிஷன் டிடர்மைன்ஸ் த டெஸ்டினி. உங்கள் தீர்மானம், உங்கள் வாழ்க்கை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அன்பானவர்களே, அதாவது ஒரு தரமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்பர் ஒன், ஒரு தெளிவு தேவை, ஒரு விழிப்புணர்வு தேவை. இன்றைய மக்களுக்கு இருக்கிறது என்னவென்றால், இந்த வாழ்க்கை போதும், இந்த நிலைமை போதும், இந்த வசதி போதும், இது போதும் இல்லை. ஒருவர் சொன்னார், திருப்தியில் ஒரு அதிருப்தி தேவை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இன்னும் நான் ஆண்டுக்குள்ளே வளரணும், இன்னும் நான் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், இன்னும் நான் ஆண்டுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒரு தெளிவு. தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு திருச்செவ்வாய் அநேகருக்கு தெளிவே இல்லை. ஏதோ வந்து போகிறார்கள், அவ்வளவுதான். ஒரு தெளிவான வாழ்க்கை. நான் சொல்ல வந்த அந்த குறிப்பு என்னவென்றால், தரமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவது ஒரு தெளிவு தேவை. இதைத்தான் பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம், 10 வாசிக்கிறோம். தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, உனக்கு என்ன செய்யும்படி தேவன் சொன்னாரோ அதை உன் முழுபலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் அந்த வித்தையும் அறிவும் ஞானம் உனக்கு இல்லையே. திருமுறை, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ. வாட் ஆல் த லார்ட் ஹஸ் கிவன். உனக்கு தேவன் என்ன தந்தார்? இல்லாத ஒன்றுக்காக ஏக வேண்டாம், இல்லாத ஒன்றுக்காக பெருமூச்சுட வேண்டாம். நீ செய்யும்படி. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் செய்ய நான் செய்ய வேண்டும் இல்லை. எனக்கு என்ன செய்யும்படி தேவனை திறந்து கொண்டாரோ, என்னுடைய கெப்பாசிட்டி என்னவாகத்தான் செய்ய வேண்டும். திருமறை, தரமுள்ள வாழ்க்கைக்கு இல்லாத ஒன்றுக்காக ஏங்க வேண்டாம். இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் இருக்க முயற்சி பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணுங்க, ஆனால் ஏக்க வேண்டாம். இதைத்தான் சாமுவேல் தாவீது நோக்கி சொன்னான். எந்த மட்டும் கத்த சாமுவேல் நோக்கி சொன்னார், எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ சில பேருக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, அவரை போல மனைவி எனக்கு அமையல, இவரை போல கணவன் எனக்கு அமையல. அமையாது. உனக்கு தேவன் என்ன சொன்னாரோ, வாட் காட் ஹஸ் பிளான், திருமதி சொல்லுகிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தின் செய்கையும் வித்தையும் அறியும் ஞானம் உனக்கு இல்லை. அதைத்தான் ஆரம்பத்தில் படித்தோம். இன்றைக்கு நிகழ்காலம் தெரியும், ஆனால் எதிர்காலம் தெரியாது. எதிர்காலம் தெரியாமலேயே நிகழ்காலத்தை குறித்து இவ்வளோ வேறாப்பு. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அது தெரியும், இது தெரியும், எதிர்காலம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை தெரியுமா? தரமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் முதலாவது நித்தியத்தை குறித்த சரியான தெளிவு தேவை. இந்த இணையருக்கு நித்தியத்தை குறித்த தெளிவே இல்லை. இல்லை அன்பானவர்களே, இந்த பூமியிலே இரண்டு காலம் நிச்சயம், ஒரு மரணம், இன்னொன்று நம்முடைய இறப்பு. இதற்கு மத்தியில் வைத்திருக்கிற வாழ்க்கை மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு ஒன்று இல்லை என்றால் பிறப்பும் வீணானது, நம்முடைய மரணமும் வீணானது. இந்த பிறப்பையும் இறப்பையும் சரிசமமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிலைநிறுத்துவது மறுபிறப்பு. நீ நிறைய பேருக்கு அது இல்லை. கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், ஒரு போதகரின் மகள், ஒரு போதகரின் மகன், அதனால ரட்சிப்பு அல்ல.
கிறிஸ்து குடும்பத்தில் பிறப்பது வேறு, கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த உறவு வேறு, அந்த நெருக்கம் வேறு. நிறைய பேருக்கு அது திருப்தி. நான் ஒரு போதகரின் மகள், நான் போதகரின் மனைவி, நான் போதகரின் பிள்ளை, அது வேறு. கவனியுங்கள், என்றைக்கு தேவனோடு கூட அந்த உறவு உங்களுக்கு இருக்கிறதோ அதுதான் மெய்யான வாழ்க்கை. தரமுள்ள வாழ்க்கைக்கு நம்பர் ஒன், சரியான தெளிவுள்ள வாழ்க்கை, சரியான தீர்மானம், நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவு. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிரசங்கி 9:5 உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள். தெரியும், ஆனா அந்த மரணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை நிலை என்ன? பயனுள்ள ஒன்றை செய்திருக்கிறோமா? யாருக்காயிலும் பயன்பட்டு இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்கிற திருச்சபை விசுவாசியே, அன்பான தேவ பிள்ளையே, உன்னை கத்தர் உயர்த்தியிருக்கிறார். ஒன்றுக்கும் உதவாத உன்னை என்னையும் உயர்த்தினார், பயன்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். இந்த பூமியிலே அவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை மேலானது, அவர் கொடுத்திருக்கிற கிருபைகள் மேலானது. யூஸ் இட் ஃபார் காட். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, எ குவாலிட்டி லிவிங், அதாவது வாழ்க்கையின் அந்த தரமுள்ள வாழ்க்கைக்கு முதலாவது தேவை ஒரு தெளிவான வாழ்க்கை. இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன், அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் ரியாலிட்டி ஆஃப் டெத், இது உண்மை. எப்படி பிறப்பு உண்மையோ இறப்பும் உண்மை, அந்த இறப்புக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களும் உண்மை. நீங்கள் எல்லாரும் கேட்கறது, இதெல்லாம் ஒரு கதை, நீ பரலோகம் போனியா, நீ பரலோகம் பார்த்தியா? நோ, இட்ஸ் அ ரியாலிட்டி. அங்கே ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கன்ஃபரண்ட், அதாவது உலகம் சொல்லுகிற ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், தேவன் சொல்லுகிற ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவு சொல்லுகிற ஒன்று, விஞ்ஞானம் சொல்லுகிற ஒன்று, ஆராய்ச்சி சொல்லுகிற ஒன்று அல்ல, இந்த திருமறை சொல்லுகிற ஒன்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆராய்ச்சி நிறைய சொல்லுது, மனிதன் குரங்கில் இருந்து பிறந்தான். திருமறை சொல்லுகிறது, மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்டான். ஆராய்ச்சி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதாவது கன்ஃபரண்ட். அதனால் நான் சொல்ல வந்த வார்த்தை, அதாவது உலகம் சொல்லுகிற ஒன்றுக்கு ஏற்று நில்லுங்கள், சரியாக ஏற்றுக்குங்க. அதனால் உலகம் பொதிப்பெல்லாம் தவறானது தான். நீ பணக்காரனாக வேண்டுமா? அதை செய், இதை செய், அதில் பணம் போடு, இதில் பணம் போடு, ரெட்டிப்பாய் வரும், மாதத்துக்கு 20,000 வட்டி வரும், ஒன்றுமே நடக்கலை. இன்னைக்கு என்றைக்குமே மக்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியலை. இன்றைக்கு வாழைய பிள்ளைகளுக்கு ரியால் என்னன்னே தெரியல. கவர்ச்சி, அலங்காரம், வசீகரம், அந்த ரியாலிட்டி புரியாதனால தான் வாழ்க்கை நாசமாய் போகிறது. ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை. நான் சொல்ல விரும்ப இரண்டாவது குறிப்பு, தரமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? தேவன் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் திருப்தியாயிரு. சின்ன வேலை திருப்தியாயிரு, சின்ன சபை திருப்தியாயிரு, சின்ன வாகனம் திருப்தியாயிருங்க, அது T50 இருக்கலாம், திருப்தியாயிருங்க. இல்லாத ஒன்றுக்காக நீ இயங்க வேண்டாம். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கத்த சாம்புகளை நோக்கி நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பான், நீ எழுந்து உன் கொம்பை நிரப்பி நீ போ. நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. எலியாவை நோக்கி சொன்னார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை, இன்னும் செய்ய வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம். இன்றைக்கு மக்களுக்கு இதை புரியல, போக வேண்டிய பாதைகள் நிறைய. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ நினைக்கலாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இல்லை, உன் வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஒரு அதாவது உன்னை ஒரு தொடர்கதியாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார், உன்னை ஒரு சரித்திரமாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார், உன்னை ஒரு சாதனையாளனாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார். அதனால ஒரு உண்மையான திருப்தி என்பது என்ன தெரியுமா? The real satisfaction is what God has given to me, what God decided and designated. எனக்கு தேவன் என்ன தந்தாரோ அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வது. புறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதுதான் ஊழியத்தில் பொறாமை. அவரை பயன்படுத்துகிறார், இவரை பயன்படுத்துகிறார், அவர் வளர்ந்துட்டாரு, நான் தான் வளர்த்து விட்டேன். நோ, திரும்ப சொல்கிறேன், a real satisfaction is come from God. ஒரு உண்மையான திருப்தி என்னவென்றால், the real satisfaction is a life with full of meaningful. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா இதுதான் திருப்தி. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அர்த்தமுள்ள தரமான வாழ்க்கைக்கு அந்த வசனத்தினுடைய இன்னொரு குறிப்பு, தேவன் உன் கைக்கு செய்யும் நேரடி எதுவோ. அதில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது,
தேவன் எதை செய்யும்படி எதிர்பார்க்கிறாரோ உண்மையாய் செய்யுங்கள், சுறுசுறுப்பாய் செய்யுங்கள். அடுத்தவள் பாராட்ட வேண்டும் என்று செய்ய வேண்டாம். டு இட் ஃபார் காட், தேவனுக்காக, தேவனா மகிமைக்காக. அடுத்தவங்க பாராட்ட மாட்டாங்க. திருமாசத்தை படிக்கிறேன், உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, உனக்கு என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உண்மையாய் செய், உத்தமமாய் செய், சுறுசுறுப்பாய் செய். அன்பான தேவ பிள்ளைகளே, அது அப்படி செய்யும் போது அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்கள் சந்ததி அனுபவிக்கும். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பேன். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? என்னுடைய மூன்றாவது குறிப்பு, தரமுள்ள வாழ்க்கைக்கு கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை, ரொம்ப பேருக்கு இல்லை. இது கொஞ்சம் நீ சொல்ல போறேன், கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ். இதான் மல்கியாவில் சொல்லுகிறார், அவள் உடன்படிக்கையின் தோழி. இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணம் இல்லை, அது தைரியமா சொல்லலாம். அநேக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருப்தி இல்லை. அவர் பண்ணியிருக்கலாம், இவரை பண்ணியிருக்கலாம், இவரை பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனா தேவன் எதை உனக்கு தீர்மானித்தாரோ, நான் சொல்ல வந்த வார்த்தை இரண்டு காரணம் சொல்ல போறேன். கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ், உன் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில அர்ப்பணத்தோடு இருங்க. இது இந்த காலத்தில், இந்த நூற்றாண்டில நம்மை திசை திருப்புகிற ஏராளம் உண்டு. செய்தித்தாளை வாசிக்கிறோம், இது எல்லா சமூகத்தில் எல்லா இடத்துலையும், பணக்கார வீட்டிலும் இருக்குது, ஏழை வீட்டிலும் இருக்குது, நடுத்தர வர்க்கத்திலும் இருக்கிறது. தவறான உறவுகள் இது அடிக்கடி தொலைக்காட்சியில் வருகிறது, அது அவங்களுக்கு சர்வசாதாரணமா போச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க, அது கேவலமான காரணங்கள். அன்பாளுடைய வாட் எவர் இட் மேபி, கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ். அதாவது திருமண வாழ்க்கை என்பது வெறும் இன்பங்களுக்காக மாத்திரமல்ல, தேவ நோக்கம், தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். அதுதான் தேவ நோக்கம், கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ். பிரசங்கிய புஸ்தகம் 9:9, அந்த வார்த்தை எல்லாரும் தெரிந்த வசனம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற, நன்றாக கவனிக்க வேண்டும், உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம், உனக்கு நியமித்திருக்கிற, உனக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்துல, உனக்கு நியமித்திருக்கிற மனைவி, உனக்கு நியமித்திருக்கிற கணவன், உனக்கு நியமித்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு நியமித்திருக்கிற ஊழியம், அதில் போட்டுருக்குது அதை நேசி. உனக்கு என்ன கொடுத்துருக்காத நேசி, ஈவன் மேபி இட் மே பி எ ஜாப், இட் மே பி எ மினிஸ்ட்ரி, இட் மே பி எ ஃபேமிலி, உனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ லவ் தட். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் என்பது அந்த ஒரு அழகு ஷோ காட்டணும், கலருக்கு தான், சொசைட்டி மதிக்கணும், அதுக்காக திருமண வாழ்க்கை இல்லை. தேவன் உனக்கு நியமித்த, புரியல, தேவன் உனக்கு நியமித்த, உலகை தோற்றத்துக்கு முன்னமே, இதான் உன் மனைவி, இதான் உன் கணவன், இதான் வாழ்க்கை. கவுனிங்கள், ஆதாம் கேட்கல, அவர் அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார், அவர் அவளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். தட்ஸ் வாட் காட் டிசைன். பாடல்கள் உண்டு, பிரச்சனை உண்டு, எல்லா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை, ஊழியர் வாழ்க்கை அதிகமாக உண்டு. விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் தான், ஊழியன் வாழ்க்கையில் அதிகமாய். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், உனக்கு நியமித்தது, அது நீ என்னவனா போட்டுங்க, நியமித்த வாழ்க்கை, நியமித்த போராட்டம், நியமித்த கணவன், தேவன் உனக்கு நியமித்த அந்த மனைவி, அது அதை 9 வசனம் சொல்லுது. அது மாயை தான், அது மாயை தான். ஆனால் அதை அதில் நீ அதில் சொல்வது, இந்த வாழ்வை நீ அனுபவி. அது பல விளக்கங்களாக சொல்லுவாங்க. சில பேர் பக்தி முத்தி போச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை வேணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது வேறு, இது வேறு. அந்த வசனத்தை இன்னொரு முறை பாருங்க, தேவன் உனக்கு நியமித்திருக்கிறேன். நான் சில வசனம் விட்டுறேன், இந்த வாழ்வை நீ அனுபவி. குறைகள் இருக்கலாம்,
குற்றங்கள் இருக்கலாம், நீ எதிர்பார்க்கிற நிலைக்கு அது அமையாமல் இருக்கலாம், பட் தேவன் நியமித்தது. அடுத்த வார்த்தை கவனிங்க, இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் இதுதான் பங்கு. சற்று மாற்றி சொல்வேனானால், தட் இஸ் யுவர் போர்ஷன், வாட் காட் அப்பாயிண்டட், அதுதான் உன்னுடைய பங்கு. உதவி தள்ளாது. திரும்ப இணைய நிறைய பேருக்கு இருக்கிற ஒன்றை விட்டு விட்டு பறக்கிற ஒன்றை பிடிப்பது வேண்டாம். நான் சொல்கிற என்னுடைய செய்தியுடைய பொருள், தரமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ், அந்த உறவில் உண்மையாக இருந்தால் எல்லா பெருக்கங்களும் தேவன் தருவார். பெருக்கம் உண்டாகும், வாழ்க்கையில் அர்த்தம் உண்டாகும். இன்னும் சொல்ல விரும்புகிறேன், அந்த உறவிலே சரியில்லை என்றால் கவனிங்கள், வேதனை, வெறுமை, வியாதி, உடைக்கப்படுதல். புரிநிக்கிறேன், கமிட்மெண்ட் இன் யுவர் மேரேஜ். ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், எதிர்பார்க்கிற மனைவி எல்லாருக்கும் அமையறதில்லை, எதிர்பார்க்கிற கணவன் எல்லாருக்கும் அமையப்படுதில்லை, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டான், கடினம். ஆனால் தேவன் நியமித்தது, அது இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது, அதுவே உன் பங்கு. அந்த பங்கை நீ ஒழுங்கா செய்யலன்னா ஆரம்பத்தில் சொன்னேன், அதிக வேதனை, வெறுமை, வியாதி, உடைக்கப்படுதல். சரியாய் செய்தால் பெருக்கம், பெருக்கம், உயர்வு, முன்னேற்றம். நீங்க நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்றோம், அது எல்லாரும் யாரும் விதிவிலக்கு அல்ல கவனிகள். அதாவது நம்ம இப்படி நினைக்கிறோம், இதுதான் வாழ்க்கை. நீ நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த பெற்றோர்கள் இந்த மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் பிள்ளைகள் திருமணமாகாமல் இருக்கிறாங்க. அங்கே பல காரணங்கள் உண்டு, அவங்க டிமாண்ட்ஸ் வேற, அவங்க ஆம்பிஷன்ஸ் வேற, அவங்க எதிர்பார்ப்பு வேற. அப்படியே போடுறாங்க, அப்படியே போடுறாங்க. ஒரு ஒரு போதகர் போடுறார், சொந்த வீடு தேவை. ஒரு போதகர் தன் மகளுக்கு போடுறார், சொந்த வீடு தேவை. அவருக்கு சொந்த வீடு இருந்து இல்லாம தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. சொந்த வீட்டை பார்த்துருந்தா நான் அது போய் இருந்திருக்க மாட்டேன். சொந்த வீடு தேவை, இவ்வளவு சம்பளம் தேவை, அது நல்லதுதான். தேவன் என்ன நியமித்திருக்கிறாரோ ஜெபம் பண்ண. எனக்கு மூன்று பெண் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்கிறேன், ஒன்று திண்டுக்கல், ஒன்று மதுரை, ஒன்று சென்னை. அது போகும்போது வீடுகள்லாம் வீடு வாசல்லாம் ஒன்றும் இல்லை. நான் திருமணம் பண்ணும்போது எனக்கு வீடு வாசல்லாம் இல்லை, 13 குடுத்தனத்தில் இருந்தேன். அதுதான் எனக்கு திருமணம் ஆச்சு. 13 கொடுத்த நான் குடிந்த வீடு, வாடகை வீடு, இப்படிப்பட்டு வீட்டு தான் குடியிருந்தேன். அதுக்கு பிறகு அன்றை வீட்டை தந்தார், ஊழியங்களை தந்தார். இன்றைக்கு 70 மேற்பட்ட சபைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி உதவி செய்தார். உனக்கு நியமித்தது எதுவும் உடனே உடனே தெரியாது. When you do your part, God will do his part. உன் பகுதியை நீ செய், அவர் பகுதி அவர் செய்வார். Learn to enjoy what you have. வசனம் சொல்லுகிறேன், பிரசங்கி 2:24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இன்னொரு வாசிக்கிறேன், புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது. இதுதான் சொன்னேன், என்ஜாய் வாட் காட் ஹஸ் கிவன். இது இதை பார்க்கலும் ஒரு நன்மை இல்லை, அது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வாழ்க்கை தேவ கரத்திலிருந்து வந்தது. லேர்ன் டு என்ஜாய் வாட் யூ ஹேவ். உலகத்தில் சொல்றோம், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், லேர்ன் டு என்ஜாய் வாட் யூ ஹேவ். இருக்கு இந்த வாழ்க்கை போதும். நிறைய பேருக்கு பெரிய மொபைல் வாங்கணும், பெரிய எல்இடி வாங்கணும், இதோட இன்னொரு வாகனம் வாங்க வேண்டாம், எல்லாம் வாங்கலாம். ஆனால் அவனுடைய பின் விளைவுகள் மோசமா இருக்கும். யாரை பார்த்தாலும் கடன் 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 கடன், எல்லாமே இஎம்ஐ, மொபைல் போன் இஎம்ஐ, விட்டுருக்கிற அந்த சோஃபா இஎம்ஐ, எல்லாம் இஎம்ஐ. வேண்டாம், தேவன் உனக்கு என்னத்தை நியமி, நான் சொல்றது லேர்ன் டு என்ஜாய் வாட் யூ ஹேவ். உனக்கு என்ன இருக்கு, சின்ன வீடு தானே பரவாயில்லை, சின்ன வாகனம் பரவாயில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை போட்டு இன்னொரு வீடு இன்னொரு வாகனம் வாங்கலாமே, இதை கொடுத்துட்டு இன்னொரு இதை விட இன்னொரு பெரிய வீடு வாங்கலாமே, ஓஎம்ஆர்ல வீடு வாங்கலாமே சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன, அகப்பட்டவன் நான் அல்லவா,
வேண்டாம். நான் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள், என்ஜாய் வாட் காட் ஹஸ் கிவன். வசனம் இன்னொரு வசனத்தை குறிப்பிட விரும்புகிறேன், பிரசங்கின் புஸ்தகம் 3:12. மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேறொன்றையும் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தேவன் செய்வது எதுவோ அது நிலைநிற்கும். என்ஜாய் வாட் ஹேவ். அதோடு கூட ஒன்றை அவர் கூட்டம் கூடாது, அது வந்து குறைக்கும் கூடாது. தேவன் என்னத்தை கொடுத்திருக்கிறாரோ அதில் மகிழ்ச்சியாக இருங்கள், மனநிறைவோடு. கடைசி சொல்ல முடிக்க விரும்புகிறேன், எ லைஃப் கண்ட்ரோல் பை காட். தேவனால் ஆளப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு சின்ன கேள்வி, உங்களை ஆளுவது யார்? உங்கள் பணம், உங்கள் அதிகாரம், உங்களுடைய அந்த அந்தஸ்து, உங்களை ஆளுவது யார்? பிரசங்கின் புஸ்தகம் 3:14. கண்ட்ரோல், தேவனால் ஆளப்படுவதுதான் தரமுள்ள வாழ்க்கை. பிரசங்கி 3:14 அதில் ஒன்று போட்டிருக்குது, மனுஷர் தம் சமூகத்தில் பயந்திருக்கும்படி, ஆங்கிலத்தில் கீழ்ப்படிந்திருக்கும்படி, பயந்திருக்கும்படி தேவன் அவர் சமூகத்தில் கண்ட்ரோல் பை காட். நிறைய உணர்ச்சிகள் தான் ஆளுது, ஊழியங்களில், குடும்பங்களில் உணர்ச்சிகள் தான். உணர்ச்சி நம்பி வாழ்ந்த லோத்து ஒன்றும் இல்லாமல் போனான். கர்த்தர் நம்பி வாழ்ந்த ஆபிரகாம் இன்றைக்கு பேசப்படுகிறான். ஸோ தரமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தேவனால் ஆளுகை செய்ய அர்ப்பணியுங்கள். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், பிரசங்கின் புஸ்தகம் 12:13. பிரசங்கி 12:13 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, காரியத்தின் கடை தொகையை பாருங்கள். திங்க் அபவுட் யுவர் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். காரியத்தின் கடை தொகை, இவ்வளோ பண்ணிங்களே, சாதிச்சிங்க, என்ன ஓட்டம், உங்கள் அதிகாரம், உங்கள் பணபலம், உங்கள் ஆள்பலம், சொல்பலன், சாமர்த்தியம், திறமை, நத்திங் வில் பி தேர். காரியத்தின் கடை தொகை ஒன்றுமே இருக்காது. அதை ஒன்று செய்யுங்க, தேவனுக்கு முன்பாக பயந்து உங்களுடைய கற்பனையை கை கொள்ளுங்க. தேவன் ஒரு நாளில் உங்களை அவருடைய நியாய சந்தர்ப்பமாக நிறுத்துவார். தமிழ் அப்படி போட்டுருது, ஒவ்வொரு நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை நிறுத்துவார். இட் வில் ப்ரூவ் யூ. ஸோ தரமான வாழ்க்கைக்கு இந்த காரியங்களை சொன்னேன், இந்த செய்தியை கேளுங்கள். தரமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணியுங்கள், தேவன் உதவி செய்வார். எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. பூமியிலே வாழ்கிற நாட்கள் கொஞ்சம், ஆனால் ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ, தரமுள்ள தேவன், தரமான சத்தியம், தரமுள்ள வேதம், தரமுள்ள தகப்பனுக்கு ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ, எ குவாலிட்டி லைஃப் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனால் ஆளப்பட, தேவன் தந்த ஒன்றிலே மகிழ்ச்சியாக இருக்க, குடும்ப உறவுகளிலே அன்று நான் உண்மையாக இருக்க, ஒரு தெளிந்த புத்தி, தெளிந்த ஞானம், பயனற்ற வாழ்க்கை அல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும். கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும், இதை கேட்கிற அத்தனை பேரும் ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ, நான் வாழ, நாங்கள் வாழ மடத்தில் கெஞ்சுகிறோம், கிருபை பார்க்கிறோம், ஞானமுள்ள வாழ்க்கை வாழ, தேவனுக்கு பயந்து வாழ, தேவனால் ஆளப்பட, தேவன் தந்த ஒன்றிலே மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை பலனைந்தார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, தரமுள்ள வாழ்க்கை வாழுங்கள். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய திருச்சபையின் விலாசத்தை சொல்லியிருக்கிறோம், 65 பரமானந்த முதலை தரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் ஆராதனை உண்டு. வாருங்கள், ஆழமான சத்தியங்களை கேட்கலாம். நீங்கள் இருந்து திருச்சபைக்கு போகாவிட்டால் சென்னை 1 அதாவது ஸ்டான்லி மருத்துவனின் பக்கத்தில் இருக்கிறது. சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்தில் வளருங்கள். தேவன் விரும்புகிற ஒரு தரமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தரை நடத்துவாராக, ஆமேன். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, No. 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு
9841839287 மேலும் 0444-431-3330 எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.